புதுச்சேரியில் அமைச்சக உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சக ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் துளசிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் துளசிதாஸ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். புதுச்சேரியில் வந்து அரசு பணியிடங்களில் வந்து இளநிலை எழுத்தர், முதுநிலை எழுத்தர், அமைச்சக உதவியாளர் என பல பிரிவுகள் இருக்கிறது. இந்த பிரிவுகளில் முதுநிலை எழுத்தர் பணிக்கான 116 இடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அரசு வந்து அறிவித்திருந்தது. அதன்படி வந்து வருகிற 31ஆம் தேதி வரை வந்து இதற்கான காலக்கெடு வந்து அறிவித்திருக்காங்க. இந்நிலையில் அமைச்சக உதவியாளர் பணியிடங்களும் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் என தகவல் வெளியாகியது. இந்நிலையில் அமைச்சக ஊழியர்கள் புதுச்சேரியில் வந்து இளநிலை மற்றும் முதுநிலை எழுத்தர் என கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட அமைச்சக ஊழியர்கள் வந்து பணிபுரிந்து வராங்க. அவங்களுக்கு வந்து கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு பதவி உயர்வு வழங்கவில்லை என பலப்பட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில் வந்து அமைச்சக உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப போறாங்கன்னொடனே இவர்கள் வந்து திடீரென இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது முதுநிலை எழுத்தர்களுக்கு அமைச்சக உதவியாளர் பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் வழங்க வேண்டும், அதனால் ஏற்படுகின்ற காலி பணியிடங்கள், முதுநிலை எழுத்தர் காலி பணியிடங்களை இளநிலை எழுத்தர் கொண்டு நிரப்ப வேண்டும் என அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் முதுநிலை இது அமைச்சக உதவியாளருடைய ஆர்ஆர் அதாவது ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸை வந்து திருத்தி அமைக்கணும்னு வேற வலியுறுத்துறாங்க. இதனால இருந்து தொடர்ந்து வந்து அங்கே வந்து செயலாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்தி வராங்க. இதனால தலைமை செயலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க வினோத். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி துளசிதாஸ்.